ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ்க்கு வந்து எந்த படத்தோட லிரிக்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் வித்தின் 2-3 செகண்ட்லேயே. அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆடியோ வந்து மியூட் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் வர கண்ணான கண்ணே அப்படிங்கிற லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபோட்டோவுக்கு மேலே வந்து லிரிக்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு 2 செகண்டில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் ஆட் வரும். ஸோ ஸ்கிப் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டிங் இருக்கிற ஸ்டேட்டஸ் வேணால் நீங்களாக ஓனாக கிரியேட் பண்ணுறீங்க, ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் தெலுங்கு, ஹிந்தி, பர்த்டே, கன்னடா, தமிழ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தமிழ் செலக்ட் பண்ணுவேன். தமிழ் செலக்ட் பண்ண உடனே தமிழில் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ ஸோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸில் வந்து உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டு இருக்க செலக்ட் பண்ணணும் முடிஞ்ச வரும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் யூஸ் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ யூஸ் நவ் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்த உடனே உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த சாங்குக்கு எந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 5 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ரேண்டமாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து 5 ஃபோட்டோஸ் அந்த சாங்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எடுத்த உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஒன்ஸு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ரிமூவ் வாட்டர் மார்க், வாட்ச் ஃபுல் ஹேட் அண்ட் ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணாமல் வரும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஆடை வாட்ச் பண்ணினீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஸோ அதனால் வந்து வாட்ச் கொடுங்க. ஸோ வாட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆடு ஓடும். ஸோ ஒரு சில டைம் ஸ்கிப் ஆடு வரும், ஒரு சில டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் ஸ்கிப் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ்க்கு வந்து லிரிக்ஸ் வர்ற மாதிரி வந்து இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் வாட்ஸ்அப் வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் அல்லது ஸ்னாப்ஷாட்டில் எங்கே வேணால் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ்க்கு வந்து லிரிக்ஸ் வந்து இப்படி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.